friends, welcome back to my channel. நீங்க சேனலுக்கு புதுசுனா மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே bell icon-ஐ click பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம ரெசிபி வீடியோ பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு ரெண்டு ஹெல்தியான அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபீஸ் வந்து செஞ்சு காமிக்க போறேன். அதுல ஒன்னு வந்து சேவரி காரம், இன்னொன்னு வந்து ஸ்வீட் பண்ண போறேன். நம்மள நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சில டைம் ஸ்வீட் சாப்பிடணும் போல கிரேவிங்கா இருக்கும். சம்டைம்ஸ் காரம் ஏதாவது சாப்பிடணும் போல கிரேவிங்கா இருக்கும். பட் அப்போ வந்து கடையில எதுவும் வாங்க முடியல அப்படின்னா ஏதாவது சிம்பிளா செஞ்சு சாப்பிடலாம் வீட்லயே. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கேலரிஸ் ஜாஸ்தியா இருக்குமே சொல்லிட்டு ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சூட்டபிளான ரெசிபிஸ். நம்ம வீட்டுல இருக்கிற சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு ஈஸியா பண்ணிடலாம். 5 minutes தான் ஆகும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பொரியல் வச்சு, அதாவது பஃப்டு ரைஸ்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஒரு மிக்சர் தான் பண்ண போறோம். யூஸ்வலா மிக்சர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆயில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. சோ அதுல நிறைய கேலரிஸ் இருக்கும். பட் நம்ம பொரி யூஸ் பண்ணி பண்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 2-3 tablespoons ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். அதுலயே ஒரு 6 servings வர அளவுக்கு நம்ம வந்து மிக்சர் பண்ண போறோம். ரொம்ப ஹெல்தி. அதே சமயத்துல நார்மல் மிக்சரை விட இதுல வந்து டேஸ்ட்க்கு எந்த குறைவுமே இருக்காது. சோ எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு 3 tablespoons அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அது தோலோடய இருக்கட்டும். அதை வந்து இந்த மாதிரி லைட்டா தட்டிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம தட்டி வச்ச கார்லிக் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. இதை நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஃப்ளேவர் வந்து அந்த ஆயிலில் இறங்கி பயங்கர டேஸ்டாக இருக்கும் இந்த மிக்சர் வந்து. அதனால தான் இப்போ இதை வந்து ஒரு 5 minutes நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். இது நல்லா பார்த்தீங்கன்னா கேரமலைஸ் ஆகி ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த கார்லிக்லாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இல்லை நீங்கள் அப்படியே மிக்சர்லேயே விட்டாலும் சரிதான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைடு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃப்ரெஷ் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 cup அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறேன். இதுவும் கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். பட் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 cup அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணுறேன். நம்ம ஆட் பண்ண இந்த முந்திரி அதுக்கப்புறம் வேர்க்கடலை எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா வாசனை வரணும். அது வரைக்கும் இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப பண்ண தேவையில்ல. ஒரு 2 minutes மீடியம் ஃப்ளேமில் பண்ணாலே போதும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுனால ஃப்ரை ஆகிடும். பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுல் அளவுக்கு பொரி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பொரி வந்து உங்களுக்கு கடையிலே வந்து கிடைக்கும், பேக்கெட்டில் வரும், நீங்கள் அதிலே வாங்கிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணலாம். நான் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதை வந்து இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து குளுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பொரி மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனையா இருக்கு அந்த கார்லிக்லாம் இருந்ததுனால. சூப்பர் கிரன்ச்சியா இருக்கு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம அடுத்த ரெசிபி வந்து பார்க்கலாம்.
அடுத்த ஸ்வீட் ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு லட்டு பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நாலு விதமான நட்ஸ் அண்ட் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு எல்லாத்துலயுமே கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பிஸ்தா எடுத்திருக்கேன். நீங்க இதுல ஏதாவது ஒரு ஒரே ஒரு பருப்பு மட்டும் 1 கப் அளவுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம், இல்ல எப்படி வேணா நீங்க ப்ரொபோஷன்ஸ் மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா, இத வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸர் இல்ல மிக்சர் கிரைண்டர்ல வந்துட்டு இந்த நட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்த்து கோர்ஸா வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். சோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இத எல்லாத்தையும் அரைக்கறேன். பாத்தீங்களா, இந்த மாதிரி கோர்ஸா வந்து அரைக்கணும். அப்பதான் வந்து சாப்பிடும்போது நல்ல கிரஞ்சியா இருக்கும் இந்த நட்ஸ் எல்லாம். இப்போ அடுத்து வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து டேட்ஸ் எடுத்துக்கேன். இது நல்ல சாஃப்ட்டான டேட்ஸ். நான் இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருந்துச்சு அப்படினா பைண்டிங் வந்து நல்லா இருக்கும், அதுக்காக தான். சோ இதையும் வந்து இப்போ போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சுக்கலாம். இது வந்து இப்படி தான் வரும், நல்லா வந்து சாஃப்ட்டா இருந்ததனால. இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி pan வெச்சுக்கோங்க. அதல நம்ம கிரைண்ட் பண்ண இந்த நட்ஸ் மிக்சர் ஆட் பண்ணி சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணனும். அந்த நட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் பண்ணா போதும். இத வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணாம கூட பண்ணலாம். பட் ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த லட்டு வந்து நம்ம பிடிச்சோம் அப்படினா நல்ல டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும், அதுக்காக தான் ரோஸ்ட் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு, வாசனை வந்து சூப்பரா வருது. இப்போ வந்து இந்த நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த டேட்ஸ் வந்து இதுல வந்து ஆட் பண்ணிரலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க. இப்போ இத வந்து நல்லா இதோட சேர்த்து mix பண்ணனும். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நீங்க இது பண்ண முடியல அப்படினா இது ஆறனதுக்கு அப்புறம் கையால கூட நீங்க ஃபுல்லா வந்து mix பண்ணிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இத mix பண்ணுங்க. பாருங்க, இப்போ நான் வந்து பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாக்கும்போது நட்ஸ் நிறைய இருக்கு, டேட்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க mix பண்ணிட்டே இருந்தீங்க அப்படினா மெஷர்மென்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். சோ அத பத்தி நீங்க worry பண்ணிக்க தேவையில்ல. நீங்க 1 கப் டேட்ஸ் எடுத்தீங்கன்னா நட்ஸும் வந்து 1 கப் எல்லாமே சேர்த்து வர மாதிரி எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ இத வந்து நல்லா கலக்கிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரம் mix பண்ணிட்டு ஒரு அளவுக்கு warm ஆனதுக்கு அப்புறம் நம்ம லட்டு வந்து புடிச்சுக்கலாம். சோ பாத்தீங்கன்னா நம்ம mix பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து கொஞ்சமா எடுத்து நீங்க இந்த மாதிரி ரவுண்டா ஷேப்பா வந்து நீங்க உருட்டிக்கலாம். அழகா வந்து லட்டு ஷேப்க்கு வந்துரும். இது warm ஆ இருக்கும்போதே பண்ணனும். அப்படியே விட்டுட்டோம் அப்படினா ரொம்ப வந்து கெட்டியாயிடும், அதுக்கப்புறம் லட்டு செய்ய வராது. அவ்வளோதான், நம்மளோட லட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நான் வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன், அதாவது கொப்பரைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த லட்டை வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் புரட்டி எடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே அழகாக வந்து கோட் ஆகிக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் கூட. நீங்கள் இந்த டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடரில் கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா புரட்டி எடுத்து வச்சு சாப்பிட்லாம், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக் ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா பண்றதுக்கு மொத்தமாவே வந்து 15-20 மினிட்ஸ் தான் ஆச்சு. இதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென் பாய்.